வணக்கம், வெல்கம் டு ஏஜேசி அகாடமி. இன்றைக்கி நம்ம டிஎன்பிசிஏயில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பற்றி தான் இந்த கிளாஸில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் நம்ம என்ன டாபிக் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். ஸோ இந்த டாபிக் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 ஈஸியான டாப்பிக்கு. யாருமே வந்து இந்த டாப்பிக்கில் கண்டிப்பாக மார்க் வந்து விடவே மாட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப வந்து ஒரு ஈஸியான டாபிக், யார் எல்லாராலேயும் வந்து இந்த க்வெஸ்சனுக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு டாபிக் தான் வந்து இந்த சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் அப்படின்ற டாபிக். இதில் வந்து கண்டிப்பாக வந்து என்னென்னா க்வெஸ்சனும் ஈஸியாக தான் வந்திருக்கும், நம்ம மார்க் ஸ்கோர் பண்ணுறது ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் தான் வந்து இந்த டாபிக். ஸோ இந்த டாபிக் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து பார்த்துலாம். ஸோ சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருவாங்க. ஒரே ஸ்டேட்மெண்ட் தான் வந்திருக்கும், அது நாலு ஆப்ஷன்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த நாலு ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தோன்னா அந்த ஒரே ஸ்டேட்மெண்ட் தான் வேறு வேறு சப்ஜெக்ட்லேயும் வெர்பு ஆக்ஷன்ஸ் எல்லாத்துலேயும் வந்து கலந்து கலந்து வந்திருக்கும். ஸோ அதை வந்து நம்ம கரெக்டான வந்து சப்ஜெக்ட் இது வெர்பு, அதுக்கப்புறம் வந்து ப்ரிடிகேட், இதெல்லாம் வந்து கரெக்டாக ஆர்டராக வர மாதிரி நம்ம வந்து அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அப்படி அரேஞ்ச் பண்ணுற அந்த டாபிக் தான் வந்து என்னென்னா இந்த சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் அப்படின்ற டாபிக். ஸோ இது வந்து நம்ம ஸ்கூல் கிராமரில் இந்த மாதிரி வந்து படிச்சிருப்போம். இந்த சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் அப்படின்ற டாப்பிக்கில் வந்து என்னென்னா, நம்ம ஃபஸ்ட்டு எந்த ஆர்டரில் நம்ம வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து அரேஞ்ச் பண்ணணும். இப்போ வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கும், ஒரே ஸ்டேட்மெண்ட் தான் வேறு வேறு ஆர்டரில் வந்திருக்கும். அந்த நாலு ஆப்ஷன்லேருந்து நம்ம கரெக்டான ஸ்டேட்மெண்ட் வந்து எது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வரணும், அதுக்கப்புறம் வந்து ஆப்ஜெக்ட் ஆர் வெர்ப் ஆர் ஆக்ஷன், இல்லை அதுக்கப்புறம் வந்து என்ன வரணும்னா ப்ரிடிகேட் வந்து வரணும். ஸோ இந்த மாதிரி ஆர்டரில் தான், சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்ப் ப்ளஸ் ப்ரிடிகேட், இந்த ஆர்டரில் தான் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணணும் எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாலும் சரி. ஸோ அந்த சப்ஜெக்டை தான் நம்ம எப்படி சொல்கிறோன்னா எழுவாய் அப்படின்னு வந்து தமிழில் வந்து சொல்கிறோம். ஆப்ஜெக்ட் ஆர் வெர்ப் ஆர் ஆக்ஷனை நம்ம எப்படி சொல்கிறோன்னா செய்யப்படு பொருள் அப்படின்னு வந்து தமிழில் சொல்கிறோம். அதே மாதிரி ப்ரிடிகேட்டை நம்ம எப்படி சொல்கிறோன்னா பயனில்லை அப்படின்னு வந்து சொல்கிறோம். தமிழில் வந்து இந்த சப்ஜெக்ட் வெர்ப் ப்ரிடிகேட்டை இந்த மாதிரி வந்து சொல்வோம். ஸோ அப்போ இந்த ஆர்டரில் தான் நம்ம அரேஞ்ச் பண்ணோன்னா அரேஞ்ச் பண்ணக்கூடிய அந்த டாப்பிக்கை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இப்போ சப்ஜெக்ட் அப்படின்றது என்னது, ஒரு பர்சன் ஆர் திங் ஆர் எதாவது வந்திருக்கலாம். ஸோ அது வந்து சப்ஜெக்ட். நெக்ஸ்ட்டு வந்து ஆக்ஷன், ஆக்ஷன் ஆர் வெர்ப் அப்படின்றது நான் அந்த பர்சன் வந்து ஏதாவது ஒரு வேலையை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்கிறது தான் வந்து வெர்ப் ஆர் ஆக்ஷன். லாஸ்ட் வந்து ப்ரிடிகேட், ப்ரிடிகேட் அப்படின்றது என்னென்னா இந்த ஆள் வந்து இந்த வேலையை செஞ்சு முடித்தாங்க அப்படின்றத கம்ப்ளீட் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு டேர்ம் தான் வந்து ப்ரிடிகேட் அப்படின்னு வந்து சொல்வோம். ஸோ அப்போ இந்த மூணு ஆர்டரில் வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டாக வந்திருக்கும். ஸோ அது எப்படி இந்த சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் அப்படின்ற டாப்பிக்கை எப்படி வந்து இந்த க்வெஸ்சன்ஸ்லாம் வந்து இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். ஸோ எப்படி வந்து இந்த கேட்பாங்க, இந்த சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் அப்படின்ற டாபிக் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத இப்போ வந்து ஒரு ஐடியா வந்து கிடச்சிருக்கும். ஸோ அந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். ஸோ கிளாஸ்க்கு போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. இப்போ நாலு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. இந்த நாலு ஆப்ஷன் ஃபஸ்ட்டு வந்து பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்றத. ஃபஸ்ட்டு ஆப்ஷன், பரிசில் கண்டு பாரியை பாடி கபிலர் பெற்றார். இது வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் பார்த்தோன்னா பாரியை கண்டு கபிலர் பெற்றார் பாடி பரிசில். தேர்ட் ஆப்ஷன், கண்டு பெற்றார் பரிசில் பாடி கபிலர் பாரியை. ஃபோர்த் ஆப்ஷன், கபிலர் பாரியை கண்டு பாடி பரிசல் பெற்றார். ஸோ இப்போ இந்த நாலு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. இந்த நாலு ஆப்ஷன்லேருந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டை நம்ம வந்து தேர்ந்தெடுக்க போகிறோம். இந்த நாலு ஆப்ஷனை வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஸ்டேட்மெண்ட் தான். அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் இந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பரிசில், அதாவது பரிசு வந்து பெற்றார பாடி, கபிலரை பற்றி பாடி பரிசு வந்து பெற்றார் அப்படின்றது தான் வந்து ஸ்டேட்மெண்ட்டு. அதை ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பரிசில் கண்டு பாரியை பாடி கபிலர் பெற்றார். ஸோ வந்து இங்கே என்னென்னா இந்த சப்ஜெக்டு வெர்பு அதாவது ஆக்ஷன், அதுக்கப்புறம் வந்து ப்ரிடிகேட், இது எதுவுமே வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து ஆர்டரில் வந்து இல்லை. ஸோ பரிசில் அப்படின்றது சப்ஜெக்ட் வந்து கிடையாது. யார் சப்ஜெக்டு, கபிலர் தான் வந்து சப்ஜெக்ட். கபிலர் தான் வந்து பாட்டு பாடியிருக்கார். யாரை பற்றி பாடியிருக்காரு, பாரியை பற்றி பாடி பரிசல் வந்து வாங்கிட்டு வாங்கினாரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இங்கே வந்து சப்ஜெக்ட் வந்து கபிலர் தான் வந்து ஃபஸ்ட்டு வரணும். அப்போ இங்கே வந்து எந்த ஆப்ஷனில் கபிலர் வந்து ஃபஸ்ட்டு வந்திருக்காரு, கபிலர் தான் வந்து சப்ஜெக்ட். ஸோ அப்போ ஆப்ஷன் இ வந்து பார்த்தோன்னா கபிலர், அவர் தான் வந்து சப்ஜெக்ட். ஸோ அப்போ சப்ஜெக்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு
யார் என்ன பண்ணார், கபீர் வந்து என்ன வேலை பார்த்தார், அப்போ வெர்ப் ஆர் ஆக்ஷன் வந்து அடுத்த ஆர்டரில் வந்து வரணும். ஸோ அப்போ கபீர் வந்து என்ன வேலை பார்த்துருக்காரு, பாரியை கண்டு பாடினார், என்ன அவரை பாரின்ற மன்னனை பார்த்து பாட்டு வந்து பாடுறாரு. ஸோ அப்போ அந்த வேலையை பாடுற வேலையை அவர் வந்து பார்த்துருக்காரு கபீர். அப்போ வந்து இந்த பாரியை கண்டு பாடி, அது வந்து வெர்ப், அது வந்து ஆர் ஆப்ஜெக்ட் அப்படின்னு வந்து வச்சுக்கலாம். இது வந்து செகண்ட் ஆர்டர். நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட் வந்து என்ன வரணும், ப்ரிடிகேட் வந்து வரணும். ஸோ ப்ரிடிகேட் அப்படின்றது இந்த சப்ஜெக்டும் வெர்பும் கரெக்டாக வந்து கோர்வையாக கொண்டு வந்து அந்த வேலையை செய்கிற வேலையை கரெக்டாக வந்து முடிக்கணும். ஸோ அப்போ என்ன முடிச்சிருக்காரு, பாடி பரிசல் பெற்றார். ஸோ அப்போ பரிசல் பெற்றார் அப்படின்றது அந்த வேலையை வந்து செஞ்சு முடிச்சிருக்காரு, அப்போ அதான் வந்து ப்ரிடிகேட். ஸோ அப்போ சப்ஜெக்ட் வந்துருச்சு, அதுக்கப்புறம் வந்து வெர்பர் ஆப்ஜெக்ட் வரணும், அதுக்கப்புறம் வந்து ப்ரிடிகேட் வரணும். ஸோ இந்த ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு தான் வந்து கரெக்டாக வந்து இருக்கும். ஸோ அதுதான் வந்து என்னென்னா, இந்த டாபிக் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் அப்படின்ற டாபிக். அதனால தான் வந்து என்னென்னா, இந்த டாபிக் வந்து ரொம்ப ஒரு ஈஸியான டாபிக், யாராலையுமே வந்து அதை படித்து பார்க்கும் போதே நம்ம வந்து ஈஸியாக கெஸ் பண்ண முடியும், இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லி. இதில் வந்து நம்ம வந்து தப்பு விடுறதுக்கு எந்த ஒரு சான்ஸுமே இந்த டாப்பிக்கில் வந்து கிடையவே கிடையாது. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு க்வெஸ்சன் வந்து பார்க்கலாம். சொற்களை ஒழுங்குபடுத்தி முறையாக அமைந்த சொற்றொடர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நாலு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து, சாலைகள் மரங்களை தோறும் வளர்க்கலாம். செகண்ட் ஆப்ஷன், வளர்க்கலாம் மரங்களை சாலைகள் தோறும். தேர்ட் ஆப்ஷன், சாலைகள் தோறும் வளர்க்கலாம் மரங்களை. ஃபோர்த் ஆப்ஷன், சாலைகள் தோறும் மரங்களை வளர்க்கலாம். ஸோ இப்போ இந்த நாலு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நாலு ஆப்ஷனில் இந்த சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் ஆர் வெர்ப், அதுக்கப்புறம் லாஸ்ட் ப்ரெடிகேட் வர மாதிரி நம்ம வந்து இப்போ அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அப்போ எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு இதில் சப்ஜெக்ட் வந்தது சாலைகள், சாலைகள் தான் வந்து சப்ஜெக்ட். ஸோ என்ன சொல்ல வர்றாங்க, இந்த ஸ்டேட்மெண்ட் என்னது, சாலை ஓரத்தில் நம்ம மரங்களை வந்து வளர்க்கலாம் அப்படின்றது தான் வந்து ஸ்டேட்மெண்ட்டு. அப்போ சாலைன்றது தான் வந்து ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட். அப்போ சாலை வந்து இந்த இடத்துல வந்திருக்கு, இந்த இடத்துல வந்திருக்கு, இந்த இடத்துல வந்திருக்கு. ஸோ அப்போ சப்ஜெக்ட் வந்து மூணு இடத்துல வந்து வந்தாச்சு. அடுத்து சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து என்ன வரணும், ஆக்ஷன், ஆக்ஷன் ஆர் வெர்பு வந்து வரணும். ஸோ என்ன ஆக்ஷன், ஸோ மரங்களை வந்து வளர்க்கலாம் அப்படின்றது வந்து ஆப்ஜெக்ட் ஆர் வெர்பு. ஸோ அப்போ மரங்கள் தான் வந்து இங்கே நம்ம வளர்க்கலாம், மரங்களை வந்து வளர்க்கலாம் அப்படின்றது தான் வந்து நம்ம சாலையில் செய்ய போகிற ஒரு ஆக்ஷன். ஸோ அப்போ இது வந்து வெர்பு ஆர் ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட்டு, அதை வந்து இந்த சாலை ஓரத்தில் வந்து வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு கொண்டு வராங்கல்ல. ஸோ அதுதான் லாஸ்ட் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, இந்த சாலை ஓரத்தில் வந்து நம்ம மரங்களை வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறது தான் வந்து ப்ரெடிகேட்ஸ். இப்போ மற்ற ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தோன்னா, இப்போ ஃபஸ்ட்டு இந்த சப்ஜெக்ட் எல்லாம் வந்து மூணு ஆப்ஷனில் வந்திருக்கு. ஸோ அந்த மூணு ஆப்ஷனில் அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன வரணும், மரங்களை வளர்க்கலாம் அப்படின்றது தான் வந்து அடுத்த ஸ்டேட்மெண்ட்டு. அப்போ இங்கே பார்த்தோன்னா மரங்களை தோறும் அப்படின்னு வந்திருக்கு, அது தப்பு. அதே மாதிரி இந்த இதில் வந்து தோறும் வளர்க்கலாம் அப்படின்ருக்கு, அதுவும் தப்பு. அப்போ மரங்களை சாலையோரத்தில் வளர்க்கலாம் அப்படின்றது தான் வந்து கரெக்டு. ஸோ அப்போ ஆப்ஷன் இ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சொற்களை சீர்படுத்துதல். ஃபஸ்ட் ஆப்ஷன், ராதா இங்கு வருக. செகண்ட் ஆப்ஷன், ராதா இங்கு வருக. தேர்ட் ஆப்ஷன், இங்கு ராதா வருக. ஃபோர்த் ஆப்ஷன், வருக இங்கு ராதா. ஸோ இப்போ இந்த நாலு ஆப்ஷன் வந்துருக்கு, நாலு ஆப்ஷன் வந்து ஜம்பிள்டு வேர்ட்ஸ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ எதை வந்து கரெக்டாக நம்ம சீர்படுத்தணும், ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வரணும், அப்புறம் வெர்ப் ஆர் ஆக்ஷன், அதுக்கப்புறம் வந்து ப்ரெடிகேட். ஸோ அப்போ சப்ஜெக்ட் யார், ராதா தான் வந்து சப்ஜெக்ட். அப்புறம் என்ன சொல்கிறாங்க, எங்கே வர சொல்கிறாங்க, இங்கே வா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ அப்போ இங்கே வந்து ஒரு ஆப்ஜெக்ட், ஸோ ஆப்ஜெக்ட் ஆர் வெர்ப் வந்து வருது. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக வந்து ப்ரெடிகேட். ப்ரெடிகேட் வந்து என்னென்னா, இங்கே வந்துரு, ராதா இங்கே வருக அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வருக அப்படின்றது ப்ரெடிகேட். அப்போ கரெக்டான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் ஆ, ராதா இங்கு வருகன்றது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட்டு க்வெஸ்சன், சொற்களை ஒழுங்குபடுத்தி முறையாக அமைந்த சொற்றொடர். ஃபஸ்ட் ஆப்ஷன், உடற்கல்வி பெற்று உடம்பை வளர்ப்போம். செகண்ட் ஆப்ஷன், உடற்கல்வி பெற்று வளர்ப்போம் உடம்பை. தேர்ட் ஆப்ஷன், உடற்கல்வி வளர்ப்போம் உடம்பை பெற்று. ஃபோர்த் ஆப்ஷன், உடற்கல்வி பெற்று கல்வி உயிர் வளர்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கண்டிப்பாக வராது, ஏன்னா இது இந்த மூணு ஸ்டேட்மெண்ட்டாவது வந்து கொஞ்சம் வந்து ஒத்துப்போகுது. இந்த ஸ்டேட்மெண்ட் கல்வி உயிர் வளர்ப்போம் அப்படின்னு சொல்லி என்னென்னோ வந்து வந்திருக்கு. ஸோ அப்போ கண்டிப்பாக நம்ம அதை பார்த்தே வந்து கெஸ் பண்ணிடலாம், ஃபோர்த் ஆப்ஷன் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ விட்டுலாம். அப்போ இந்த ஃபஸ்ட்டு மூணு ஆப்ஷன் மட்டும் பார்க்கலாம்.
இதில் வந்து என்ன ஸ்டேட்மெண்ட்டு, உடற்கல்வி செஞ்சு உடலை வந்து நல்லா ஹெல்த்தியாக வந்து வச்சுக்குவோம் அப்படின்றது தான் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டு. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு எது வரணும், எது வந்து சப்ஜெக்ட்டு, உடற்கல்வி செய்கிறது அப்படின்றது தான் வந்து ஃபஸ்ட்டு. ஸோ எக்ஸசைஸ் செய்கிறது தான் வந்து ஃபஸ்ட்டு, அதான் வந்து சப்ஜெக்ட். நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து என்னது, வெர்ப் ஆர் ஆப்ஜெக்ட் வந்து வரணும். ஸோ அப்போ உடற்கல்வி செய்கிறதுனால, உடற்பயிற்சி செய்கிறதுனால உங்களுக்கு வந்து என்ன நடக்கும், நல்லா ஹெல்த்தியான பாடி வந்து கிடைக்கும். ஸோ அப்போ பெற்று அதை பண்ணுறதுனால நம்மளுக்கு உடம்பு வந்து எப்படி இருக்கும்னா, இது வந்து ஆப்ஜெக்ட் ஆர் வெர்ப். ஸோ வந்து நம்ம செய்யக்கூடிய வேலை. ஸோ நம்ம இந்த உடற்கல்வி செஞ்சோன்னா நம்ம உடம்பு இப்படி நல்லபடியாக வளரும் அப்படின்றது, அது பெற்று உடம்பை அப்படின்றது தான் வந்து வெர்ப். லாஸ்ட்டாக அது நல்லபடியாக வந்து வளர்ப்போம் அப்படின்றது ப்ரெடிகேட். ஸோ அப்போ ஆப்ஷன் ஆ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஒழுங்கான சொற்றொடரை தேர்க, கண்டு பேசினார் புலவர் குமணனை. ஸோ இவங்களே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஆப்டான ஆன்சரை நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ நாலு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. குமணனை புலவர் கண்டு பேசினார், குமணனை புலவர் பேசினார் கண்டு. தேர்ட் ஆப்ஷன், புலவர் கண்டு பேசினார் குமணனை. ஃபோர்த் ஆப்ஷன், புலவர் குமணனை கண்டு பேசினார். ஸோ இங்கே நம்மளுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, கண்டு பேசினார் புலவர் குமணனை அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது எப்படி வரணும், புலவர் அவர் சப்ஜெக்ட்டு, அவர் ஃபஸ்ட்டு வரணும். புலவர் யாரை கண்டு பேசினார், குமணன். குமணனை வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஆர் வெர்ப், குமணனை வந்து கண்டு பேசுகிறாரு. ஸோ அதான் வந்து ஃபைனல் வந்து ப்ரெடிகேட். ஸோ அப்போ புலவர் குமணனை கண்டு பேசினார் தான் வந்து கரெக்ட். ஸோ அப்போ ஆப்ஷன் இ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடரை கண்டு வட்டமிடுக. ஸோ இப்போ இது பார்த்தோன்னா நாலு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த நாலு ஸ்டேட்மெண்ட்டில் எது வந்து கரெக்டான ஆர்டரில் வந்து இருக்குது அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோன்னா சேர்ந்து, செகண்ட் ஆப்ஷன் வந்து பெண்மை, தேர்ட் ஆப்ஷன் வந்து அடக்கம் முதலிய குணங்கள், ஃபோர்த் ஆப்ஷன் வந்து ஆகின்றன. ஸோ இப்போ இதில் வந்து எப்படி நம்மளை வந்து அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க, இந்த நாலு ஆப்ஷன் வந்து இருக்குது. இந்த நாலு ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு எது வரணும், அடக்கம் முதலிய குணங்கள், இது வந்து ஃபஸ்ட்டு வரணும். குணங்கள் சேர்ந்து, ரெண்டாவது பெண்மை ஆகின்றன அப்படின்னு சொல்லி வரணும். ஸோ இதான் வந்து கரெக்ட். ஸோ அடக்கம் முதலிய குணங்கள் சேர்ந்து பெண்மை ஆகின்றன அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டரில் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணோன்னா அதான் வந்து கரெக்டான ஆன்சராக வந்திருக்கும். ஸோ அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 3 1 3 1 2 4. ஸோ இதான் வந்து கரெக்ட். ஸோ அப்போ ஆப்ஷன் ஆ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. ஃபஸ்ட் ஆப்ஷன், ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். செகண்ட் ஆப்ஷன், ஒரு சோறு பதம் பானை ஒரு சோற்றுக்கு. தேர்ட் ஆப்ஷன், ஒரு சோற்றுக்கு ஒரு சோறு பானை பதம். ஃபோர்த் ஆப்ஷன், ஒரு பதம் ஒரு பானை சோற்றுக்கு சோறு. ஸோ இந்த டைலாக், இந்த ப்ராபப் இல்லாட்டி டைலாக் வந்து நம்மளுக்கே வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு டைலாக் தான், ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்றது. ஸோ அதை நம்ம கண்ணை மூடிட்டு அப்படின்னா கரெக்டான ஆப்ஷனை நம்மளே வந்து தேர்ந்தெடுத்துடலாம். ஸோ அப்போ ஆப்ஷன் ஆ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், முறையாக அமைந்த சொற்றொடர். ஃபஸ்ட் ஆப்ஷன், நான் தாய்மொழி தமிழில் படித்தேன். செகண்ட் ஆப்ஷன், படித்தேன் நான் தாய்மொழி தமிழில். தேர்ட் ஆப்ஷன், தமிழில் தாய்மொழி நான் படித்தேன். ஃபோர்த் ஆப்ஷன், நான் படித்தேன் தாய்மொழி தமிழில். ஸோ இப்போ நம்ம எப்படி பேசுவோம், நான் தாய்மொழி தமிழில் வந்து படித்தேன் அப்படின்றது தான் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ அப்போ இங்கே ஸ்டேட்மெண்ட், அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்தோன்னா நான் படித்தேன் தாய்மொழி தமிழில் அப்படின்னு சொல்லி நம்ம உல்ட்டாவாக ரிவர்ஸாக நம்ம வந்து பேச மாட்டோம். டேரெக்டாக எப்படி பேசுவோம், நான் தாய்மொழி தமிழில் வந்து படித்தேன் அப்படின்னு தான் வந்து சொல்வோம். ஸோ அப்போ கரெக்டான ஆப்ஷன் வந்து நான் தாய்மொழி தமிழில் படித்தேன்றது தான் வந்து கரெக்டு. ஸோ அப்போ ஆப்ஷன் ஆ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சொற்களை சீர்படுத்துதல். ஃபஸ்ட் ஆப்ஷன், வாருமே கடவுளே நீ வா. செகண்ட் ஆப்ஷன், வா நீ கடவுளே வாருமே. தேர்ட் ஆப்ஷன், நீ வா கடவுளே வாருமே. ஃபோர்த் ஆப்ஷன், வா கடவுளே நீ வாருமே. ஸோ இப்போ வந்து என்னென்னா, இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா, கடவுளை வந்து கூப்பிடுற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ வா கடவுளே நீ வாருமே அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, கடவுளை கூப்பிடுற மாதிரி. ஸோ அப்போ இதில் பார்த்தோன்னா, வாருமே கடவுளே நீ வா, வா நீ கடவுளே வாருமே, நீ வா கடவுளே வாருமே, இதெல்லாம் வந்து சம்மந்தமே இல்லாத ஒரு ஜம்பிள்டு ஸ்டேட்மெண்ட்ஸாக வந்திருக்கு. அப்போ கரெக்டான ஸ்டேட்மெண்ட் வந்து எதுன்னு பார்த்தோன்னா, வா கடவுளே நீ வாருமே அப்படின்றது தான் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ். அப்போ ஆப்ஷன் இ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன்,
ஒழுங்குபடுத்தி ஒழுங்குபடுத்திய சொற்றொடரை தேர்வு செய்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் உடையவர் நசை பெரிது நல்குவர் நல்களும். செகண்ட் ஆப்ஷன் பெரிது நசை உடையவர் நல்களும் நல்குவர். தேர்ட் ஆப்ஷன் நசை பெரிது உடையவர் நல்களும் நல்குவர். ஃபோர்த் ஆப்ஷன் நசை உடையவர் பெரிது நல்குவர் நல்களும். ஸோ இப்போ வந்து என்னென்னா, இங்கே தான் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக வந்து நோட் பண்ண வேண்டிய விஷயம் வந்து என்னென்னா, இந்த மாதிரி பாடல்கள்லேருந்தும் சொற்களை வந்து சீர்படுத்துங்க அப்படின்னு வந்து சொல்கிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்து கிரிட்டிக்கலாக வந்திருக்கும். ஏன்னா நம்மளுக்கு அந்த பாடல்கள் இன்டெப்த்தாக நம்மளுக்கு இந்த நாளடியார்லேருந்தோ இல்லை மணிமேகலை சிலப்பதிகாரத்துலேருந்து நம்மளுக்கு சில சமயம் வந்து பாடல் வந்து கேட்டிருந்தாலும் நம்மளுக்கு அதை பற்றி வந்து தெரியாது. ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து கொஞ்சம் யோசித்து ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் வந்திருக்கோம். மற்றபடி இந்த டாப்பிக்கில், இந்த சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் அப்படின்ற டாப்பிக்கில் கண்டிப்பாக வந்து 99% வந்து ஈஸியான க்வெஷ்சன்ஸ் தான் வந்து கேட்பாங்க. இந்த மாதிரி வந்து பாடல் இன்டெப்த்தாக வந்து பாடல்கள் கேட்டு சொற்களை சீர்படுத்துங்க, சொற்களை வந்து அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் ரேராக தான் வந்திருக்கும். இருந்தாலும் வந்து ஒரு கிளான்ஸ்க்காக உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கணுன்றதுக்காக தான் வந்து இந்த க்வெஷ்சன் வந்து எடுத்தது. ஸோ அப்போ இதில் வந்து கரெக்டான ஆப்ஷன் எதுன்னு பார்த்தோன்னா, நசை பெரிது உடையர் நல்களும் நல்குவர் அப்படின்றத இ ஆப்ஷன் தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இது வந்து ரொம்ப வந்து ஒரு ஈஸியான டாபிக். இதில் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து நம்ம அந்த நாலு ஆப்ஷனை வந்து படிக்கும் போதே நம்மளுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கிடச்சிரும். ஸோ இதில் வந்து எது வந்து கரெக்டான ஆன்சர் அப்படின்றத நம்மளே ஈஸியாக வந்து கெஸ் பண்ண முடியக்கூடிய ஒரு டாபிக் தான் வந்து இந்த சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் அப்படின்ற டாபிக். ஸோ இது வந்து இந்த டாபிக் பற்றி இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடச்சிருக்கோம். இந்த மாதிரி தான் வந்து க்வெஷ்சன்ஸும் வந்து கேட்பாங்க. ஸோ இதை வந்து நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டோட அடுத்த டாப்பிக்கோடு உங்களை வந்து பார்க்கலாம். Thank you.